வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பொன்றினை விடுத்திருக்கின்றார். இதேவேளை கொழும்பில் தற்போது ஒரு பதட்டமான நிலை காணப்படுவதுடன் அரசு தலைவர் இல்லம் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. இனி பாரிய போராட்டம் இடம்பெறவுள்ளது என அறிவிப்புகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் நாம் பார்க்க போகின்றோம். கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. நள்ளிரவு ஜனாதிபதி செயலக வாயில்களுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டிருக்கின்றனர். இதன்போது சுமார் 1000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எப்படி இருப்பினும் இதுவரையில் ஜனாதிபதி செயலகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக படையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை இந்த இரண்டாம் கட்ட போராட்டம் இன்று ஆரம்பிக்கவுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் கொழும்பு காலிமுக திடல் பகுதியில் பெருமளவிலான காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கள்ளத்தடுப்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் பிறந்த தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டித்து காலிமுக திடல் போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலகத்தின் ஏனைய இரண்டு நுழைவாயில்களையும் நேற்று நள்ளிரவு முற்றுகையிட்டிருந்தனர். இதன்போது போராட்டக்காரர்கள் நுழைவாயில்களுக்கு முன்பாக கூடாரங்களை அமைத்து விண்ணத்தீரும் கோஷங்களுடன் தமது எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது கூட அந்த பகுதியில் தொடர்ச்சியாக பதற்ற நிலை நிலவி வருகின்றது. அந்த பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தியிருக்கின்றது. இதனையடுத்து குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சுமார் இதுவரை 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அத்துடன் மக்களை தொடர்ந்து இன்னல்களுக்குள் தள்ளும் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் அடுத்த வாரம் முதல் பாரிய தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உபத்தலைவர் டாக்டர் ராஜித சேனாரத்ன இந்த விடயத்தை குறிப்பிட்டு ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றார். தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ள கட்சிகள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள குழுக்களுடன் கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகளின் எதிர்கால திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் இன்று விசேட உரியொன்றை வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் எதிர்வரும் மார்ச் மாதத்துக்கு முன்னர் பொதுஜன பெரமுன அரசாங்கத்தின் கீழ் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த அனுமதிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் குழு விடுத்த இந்த கோரிக்கையை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதுடன் அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்களுக்கு தயாராகுமாறும் ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். அரசியல் அமைப்புக்கு ஏற்ப எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் நாடாளுமன்றத்தை எந்த நேரத்திலும் கலைக்க தனக்கு அதிகாரம் உள்ளதாகவும் குழப்பமடையாமல் பொதுஜன பெரமுனவை பலப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவிடம் குறிப்பிட்டிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்துடன் 69 மில்லியன் மக்களின் ஆதரவு கொண்ட பொதுஜன பெரமுன கட்சியில் ஒருவரை பிரதமராக நியமிப்பதற்கு பதிலாக வேறு ஒரு கட்சியைச் சேர்ந்தவரை பிரதமராக நியமித்தமைக்கு வெட்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்திருந்தனர். உறுப்பினர்கள் விடுக்கும் கோரிக்கையை தான் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். மஹிந்த ராஜபக்சவை விருப்பத்துடன் பதவி நீக்கம் செய்யவில்லை. எதிர்வரும் மார்ச் மாதத்தின் பின்னர் உறுப்பினர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படும். அதுவரை பொறுமையாக செயற்பட்டு எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் பொதுஜன பெரமுன கிராமிய மட்டத்தில் இருந்து மாற்றம் செய்யப்பட வேண்டும். மஹிந்தவை பதவி விலக வைத்து செய்த தவறு சரி செய்யப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. சரி, இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ராணுவத்தினர் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துகின்றனர் எனில் நாட்டு நிலைமை எந்த அளவுக்கு மோசமடைந்திருக்கின்றது என்பது இதன் மூலம் எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. இடைக்கால அரசாங்கத்தின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை எனில் தேர்தலுக்கு செல்வதில் தவறில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் 19 ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளை உணர்ந்து அவர்கள் அனுபவித்து வரும் மனவேதனையை அறிந்து பாதுகாப்பு துறையினர் பொறுப்புடனும் பொறுமையுடனும் செயற்பட வேண்டும். ராணுவத்தினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்துகின்றனர் எனில் நாட்டு நிலைமை எந்த அளவுக்கு மோசமடைந்துள்ளது என்பது தெளிவாக விளங்குகின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு இடைக்கால சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும். அண்மையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலில் அரசு செலவினங்கள் என்பது குறைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டிருந்தது. ஆனால் செலவுகளை குறைப்பது என்பது மிகவும் கடினம். எனவே வருமானத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். வருமானத்தை குறைப்பதற்கு ஏற்றுமதி பொருளாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும். சர்வதேச சந்தை மற்றும் முதலீட்டு கொள்கைகள் முற்றாக மறுசீரமைக்கப்பட வேண்டும்.
டாலர் வருமானம் கிடைக்கப்பெறக்கூடிய முதலீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இடைக்கால அரசாங்கத்தின் ஊடாக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாத பட்சத்தில் 2023 மார்ச்சில் ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டும். 2020 பொது தேர்தலுக்கு 5 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. 2019 ஜனாதிபதி தேர்தலுக்கு 4.5 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சின் கட்டிடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு 12 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இவ்வாறான செலவுகளுடன் ஒப்பிடும் போது ஒரு தேர்தலுக்கான செலவு அதிகம் என்று கூறுவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தற்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை எனில் தேர்தலுக்கு செல்வதில் தவறில்லை. தேர்தலுக்கு செல்லும் பட்சத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் ஜனநாயக அரசாங்கம் அமைக்கப்படும். எனவே 21வது திருத்தத்தினை நடைமுறைப்படுத்தி சர்வதேசத்தின் மத்தியிலும் அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ள முடியும். தற்போது அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றன. எனவே இவை இரண்டுக்கும் ஒரே சந்தர்ப்பத்தில் தீர்வு காண வேண்டியது அவசியமாகும். இப்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே 20வது திருத்தத்துக்கு அமைவாகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். பிரதமருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொல்லியும் அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். அதிகாரிகளிடையே குழப்ப நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலைமைகள் மாற்றி அமைக்க வேண்டும். சர்வகட்சி இடைக்கால அரசாங்கத்தின் மூலம் தீர்வினை காண முடியும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அன்றில் தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது நாட்டில் உள்ள பிரச்சனை என்ன, நாடு எவ்வாறான போக்கில் சென்று கொண்டிருக்கின்றது, இவற்றுக்கு நாம் எப்படி தீர்வு வழங்கப் போகின்றோம் என்பது பற்றி சிந்தித்து அதனை நடைமுறைப்படுத்துவதுதான் மிகவும் முக்கியமாக அல்லது நல்லதாக இருக்கும் என்பது இன்றைய காலகட்டத்தின் ஒரு கட்டாயமாக காணப்படுகின்றது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் இருதயராசாமதுரம். வணக்க நேர்களே.